ஆ வலிமணி 10th நாள் பயங்கரமாக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குங்க. மற்றவங்க பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை தலை ரொம்ப இடத்துல கை தட்டிட்டேன், அழுது அழுதுட்டேன். பைக்கில் பைக் ரேஸ் சூப்பராக இருந்தது. ஆ வலிமணி 10th நாள் பயங்கரமாக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குங்க. மற்றவங்க பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை தலை தலை வந்து பயங்கரமாக இருக்கு, ஸ்க்ரீனில் வந்தால் போதும். சரியா, பைக் ஸ்டெண்டு தான் மாசு, இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு? பைக் ஸ்டெண்ட்டு போதும். ஏன்னா கடைசி கொஞ்சம் சென்டிமெண்ட் மட்டும் கொஞ்சம் நவுத்திருக்கலாம், கொஞ்சோண்டு வச்சுருக்கலாம். மற்றபடிக்கு பாட்டம் தாறு மாதிரி தக்காளி சோறு, அவ்வளோதான். ஆமாம் அது நல்ல சீன்ஸ் தானே, ஏன் அப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் தானே. ஃபஸ்ட்டு சோகம் பார்த்தேன், இப்போ இன்றைக்கும் பார்க்க வந்திருக்கேன், மறுபடியும் மூணாவது நாலாவது டைம் பார்க்க வரேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் அது கட் பண்ண ஏன் கட் பண்ணாங்கன்னா, பசங்களை வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணுறனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அது இல்லாமல் டியூக் பைக் வச்சிருக்கோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்களும் டியூக்கு என்எஸ்தான் வச்சுக்கிறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. பாதி பசங்க அப்படி பண்ணுறானுங்க, ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ, அஜித்துக்காக பார்க்கலாம் ப்ரோ, வேறு இல்லை. ஆ இருக்குது ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காரு அஜித். ரெண்டாவது டைம் பார்க்குறதில்ல, நீங்கள் போய் அதே மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களை நல்லா கொண்டு வரணும் இளைஞர்கள், அது எல்லாமே கலந்துருக்குது. ரொம்ப இடத்துல கை தட்டிட்டேன், அழுதான் அழுதுட்டேன். அம்மா வச்சு ஒரு கெட்டுப்போன இளைஞனை வந்து அம்மா சென்டிமெண்ட் வச்சு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ நல்லவன்டா, கெட்டு போக மாட்டான், அண்ணன் உனக்கோசம் கல்யாணம் பண்ணிக்கல, நம்ம குடும்பத்துக்கோசம் அப்பா இல்லாமல் பாதுகாக்கிறான்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க. அதெல்லாம் சூப்பரான பாயிண்ட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. பைக் ரேஸ் சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தலை தலை தான் சூப்பரான கம்பேக், சூப்பராக இருக்குங்க படம், சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட படம் ப்ரோ, சென்டிமெண்ட் சீன் மட்டும் கொஞ்சம் சரியில்லை ப்ரோ, அது மட்டும் வர முடியாது, நல்லா இருந்திருக்கும். அது சூப்பராக இருக்குது ப்ரோ. அம்மா சென்டிமெண்ட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது ப்ரோ, அது மட்டும் வராமல் இருந்தால் தான் சூப்பராக இருந்திருக்கும். படம் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாரா நல்லா இருந்தேன். ஆ படம் சூப்பராக இருந்தேன், நல்லா த்ரில்லாக இருந்துச்சு பார்க்குறேன். எல்லாமே நல்லா தானே, சூப்பராக பெஸ்ட்டாக இருக்குது. எப்படி எப்படி சொல்கிறேன்னு தெரியல, படம் த்ரில்லாக இருந்துச்சு. தலை வேறு லெவலில் இருந்தேன், சூப்பராக தெரியும். ஸ்கூலவே கட்டடிச்சு இன்றைக்கி படம் பார்க்க வந்துருக்குது தலை படம். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே த்ரில்லிங்காக தான் இருக்குது. அது வந்து எப்பவுமே யாருமே குடும்பத்தை நம்ப கூட இருக்கிறாங்க, ஆனால் அவர் குடும்பத்தை நம்பிருக்கிறாரு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சாட்டிஸ்ஃபைட் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டண்ட் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக. நெகட்டிவ்னா அந்த சென்டிமெண்ட் சீன் தான் ப்ரோ, அது மட்டும் அம்மா சென்டிமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு ப்ரோ, மீது மற்றபடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஃபேமிலியோட பார்க்குறக்கு கன்ஃபார்ம் ஒரு நல்ல படம் ப்ரோ, அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பைக் ஸ்டண்ட், பைக் ஸ்டண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. படத்தில் பயங்கரமான ஹிட்டே அந்த பைக் ஸ்டண்ட் தான் ப்ரோ. மறக்காமல் ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.